हलो स्टूडेंट्स वेलकम टू अवर चैनल मानव आसियार नम्बर अपडेट पाक पाता तमाम वहपान मांग पाती उयर्म कुछ पुलिक कल अमचर सो इतनी इंजीनियरी जॉन पड़े सब यूनिवर्सिटी कालेज पाती एंट्रेंस एक्सामिशन कंडक्ट पड़ा सो इतना पीने डीटेल पाक पाक मानव आसर यूट्यूब चेनल सब्सक्रेबिको कीक प्रेस पड़ो अपेटे अब पाती प्लस टू मानवान मिपन मुझे कलियाँ आसियर तलमर पाती पल्व पैंतर அதல மெஜாரிட்டியா வந்து பாத்தீனா 10th 11th இந்த மதிப்பனை பேஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துருக்களை வந்து பாத்தீனா பள்ளி கல்வித் துறை ஆணையர்கள் வந்து பாத்தீனா அமைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுல இருந்துமே இந்த மாதிரி மதிப்பெண் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க சோ இந்த நிலையில வந்து பாத்தீனா SRM BTech கல்லூரி அவங்க வந்து பாத்தீனா அந்த இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்றவங்களுக்கான அந்த நுழைவுத் தேர்வுகள் குறித்த அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி பாத்தினா அந்த முதற்கட்ட நுழைவுத் தேர்வுகள் வந்து பாத்தினா மே மாதம் 23 24 ஆம் தேதிகள்ல வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ 29 30 ஆம் தேதிகள்ல வந்து பாத்தினா இணையவழி மூலமா இந்த நுழைவுத் தேர்வுகள் வந்து பாத்தினா நடத்த போறதா சொல்லி அப்டேட் கொடுத்திருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தினா ஜூன் 20 ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி மட்டும் கிடையாது அதாவது இன்ஜினியரிங்க்கான நுழைவுத் தேர்வு பல்கலைக்கழகம் அறிவிப்பு பிளஸ் 2 முடித்த மாணவர்கள் இன்ஜினியரிங் படிப்புகளில் சேர தமிழகத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் சோ இது மெயினா பொறுத்த வரைக்கும் பாத்தீனா பிரைவேட் யுனிவர்சிட்டில தான் வந்து பாத்தீனா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க பிரைவேட் யுனிவர்சிட்டி அதே மாதிரி டிமாண்ட் யுனிவர்சிட்டி அப்படினு சொல்வோம் சோ அதல வந்து பாத்தீனா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க பிளஸ் 2 முடிக்கும் மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர நீட் நுழைவுத் தேர்வு கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் மத்திய அரசின் IIT NIT ஆகிய கல்வி நிறுவனங்களில் இன்ஜினியரிங் சேர JEE நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஆல்ரெடி இருக்கு இந்த தேர்வுகளுக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு வந்து பாத்தீனா அட்டர்மே போட்டுருக்காங்க சோ இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் இன்ஜினியர் படிப்பில் மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வுகளை அறிவித்துள்ளது பிளஸ் 2 முடித்த மாணவர்களுக்கான முன்னணி பல்கலைக்கழகங்களில் பிடெக் படிப்பில் சேர நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்கள் இந்த மாதம் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சத்யபாமா டிமாண்ட் யூனிவர்சிட்டி சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம் அதே மாதிரி இந்துஸ்தான் நிகர்நிலை பல்கலைக்கழகம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் போன்ற அந்த யூனிவர்சிட்டி வந்து நுழைவுத் தேர்வுகள் வந்து அறிவித்துள்ளனர் இந்த பல்கலைக்கழகங்களில் பிடெக் படிக்க விரும்பும் மாணவர்கள் தமிழக பிளஸ் டூ மாணவர்கள் அந்தந்த பல்கலைக்கழகங்களில் நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுகள் குறித்துமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பல மாநிலங்களில் 12 பொதுத் தேர்வு ரத்தான நிலையில் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் ரத்தாகுமா 15 நாட்களில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்டிஏ வந்து கொடுத்துருக்காங்க மேற்கொண்ட இரு தேர்வுகள் நீட்டாக இருந்தாலும் சரி ஜேஏ இருந்தாலும் சரி கொரோனா அச்சத்துக்கு மத்தியில் நடத்த முடியுமா என்பதை தீர்மானிப்பதற்காக மறு ஆய்வுக் கூட்டம் வரும் விரைவில் நடக்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த 15 நாளில் தேர்வு நடத்துவதா அல்லது ரத்து செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா என்டிஏன்னு சொல்லுவோம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீட்டு அதேமாதிரி ஜேஇ உட்பட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க நீட் உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நாடு முழுவதும் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் கல்வியாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அதனால் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த அரசு உதயபுரம் பள்ளிகளில் மருத்துவ மாணவர் சேர்க்கை அரசு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் குறித்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையில் ஒரு அப்டேட்டும் வெளியாக இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு 2.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் சுகாதாரத்துறை பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறை செயலாளர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார் ரமேஷ் இந்த ஆலோசனை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் கமிட்டி அரசு பள்ளி படித்த மாணவர்கள் மாணவர் சேர்க்கையில் குறிப்பாக MBBS மாணவர் சேர்க்கையில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கி அது அமலில் வருகிறது இதன் மூலியமாக தமிழகம் முழுவதும் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்ச்சி பெற்ற கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் MBBS படிப்பில் சேர்ந்தார்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியும் கிட்டத்தட்ட அரசு பள்ளி மாதிரிதான் அங்கேயும் ஏழ்மையான மாணவர்கள் படிக்கிறார்கள் எனவே அவர்களுக்கும் 2.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள் அதனை நிறைவேற்றும் விதமாக தற்போது தலைமைச் செயலாளர் இறையன்பு IAS தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதிலுடைய முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் அதே போல பள்ளி கல்வி செயலாளர் காகர்லா உஷா உயர்கல்வி செயலாளர் கார்த்திகேயன் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள்
தமிழகத்தில் எத்தனை அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கின்றன, ஐந்தாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவர்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, இது போன்ற விவரங்களை தற்பொழுது ஆலோசனை செய்து வருகிறார்கள். இதற்கான சட்ட அங்கீகாரம் விரைவில் முதலமைச்சர் தரப்பில் அமைச்சர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் தலைமையில் நடக்கக்கூடிய மீட்டிங்ல இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.